ஹாய் நான் போன வருஷம் காலிலினெக்ஸ் டுவெண்ட்டி நைன்டீனை ராஸ்பெரி பையில எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பட் அது வந்து இப்போ காலி லினெக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் ஒர்க் ஆகலை ஏன்னா அந்த டபிள்யூபிஎஸ் அப்ளிகெண்ட் மெத்தட் நான் ஹெட்லெஸ் இன்ஸ்டாலேஷனில் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டிக்கு ஆக்சுவலாக ஒர்க் ஆகலை நான் மல்டிபிள் ஃபோரம்ஸை செக் பண்ணேன் அது ஒர்க் ஆகலை நிறைய கமெண்ட்ஸ் நான் வந்து என்னோடய காலி லினெக்ஸ் ஹெட்லெஸ் இன்ஸ்டாலேஷன் வீடியோவில் நான் வந்து இது ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அதை அப்டேட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி காலையில் நெக்ஸ்டை எப்படி வந்து ராஸ்பெரி பையில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத நான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன் ஸோ இது என்னோடய ராஸ்பெரி பை என்னோடய ராஸ்பெரி பையை பவர்அப் பண்ணி வச்சுருக்கேன் நான் ஜஸ்ட் வந்து ராஸ்பெரி பை பேக் சைடில் நம்மளுக்கு வந்து எஸ்டி கார்டு இருக்கும் அந்த எஸ்டி கார்டை அப்படியே கழித்துட்டு இந்த மாதிரி ஒரு எஸ்டி கார்டு ரீடர் வாங்கிக்கோங்க இந்த எஸ்டி கார்டு ரீடரில் நம்மளுடைய எஸ்டி கார்டை இன்செர்ட் பண்ணிவிடுங்க இன்செர்ட் பண்ணிவிட்டு லேப்டாப் யுஎஸ்பி போர்ட்டில் கனெக்ட் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் காலி டுவெண்டி டுவெண்ட்டி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஓகே இப்போ நம்ம காலி லினக்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது ராஸ்பெரி பைலன்னு பார்ப்போம் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படியே கிரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரேஸ்பெரி பை ஃபவுண்டேஷன் இருக்கும் அந்த ராஸ்பெரி பை ஃபவுண்டேஷன்லேருந்து எக்ஸாக்டாக எந்த வெர்ஷனோ எந்த ராஸ்பெரி பையோ அதுக்கேற்ற மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கோங்க நான் இந்த பர்டிகுலர் வர்ஷன் காலி லினக்ஸ் ராஸ்பெரி பை டூ த்ரீ ஃபோர் இதுக்கான டுவெண்ட்டி டுவெண்ட்டி வருஷனை வந்து நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன் நான் ஏற்கனவே என்னோடய டவுன்லோட் ஃபோல்டரில் அந்த பர்டிகுலர் வேர்ஷனை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ப்ளஸ் ரூஃபர்ஸ் அப்படின்னு ஒரு டூலையும் டவுன்லோட் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் கூகுள் சர்ச்சில் ரூஃபர்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ரூஃபர்ஸ் டூல் வந்து கிடச்சிரும் ரூஃபர்ஸை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி கிளிக் பண்ணுங்கள் எஸ் கொடுத்துட்டு செலக்ட் இமேஜ்னு கொடுத்து காலி நெக்ஸ் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ நம்மளோட யுஎஸ்பி அந்த கார்ட் ரீடரை வந்து நம்மளோட மிஷினில் கனெக்ட் பண்ணோம் ஸோ நான் கனெக்ட் பண்ணல ஸோ ஐல் ஜஸ்ட் கனெக்ட் கனெக்ட் பண்ணியாச்சு ஜஸ்ட் க்ளோஸ் ஆல் திஸ் அண்ட் ரூஃபை சார் இப்போ நான் ஒரு வாட்டி கிளிக் பண்ணிக்கிறேன் ஸோ ட்ரைவ் டிடெக்ட் ஆயிடும் இந்த இடத்துல ன்னு கொடுத்து காலையில் லினக்ஸ் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் கிளிக் பண்ணுங்க எல்லா டேட்டாவும் டிவைஸ்லேருந்து எரேஸ் ஆகிடும்னு சொல்லிது அல் ஜஸ்ட் okay ஓகே ஓகேன்னு கொடுத்துட்றேன் ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரைட் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ அல் ஜஸ்ட் video now ஓகே அந்த இமேஜ் இப்போது ரைட் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி மினிட்ஸ் தாண்டி ரைட்டாக இருக்குது ரைட் அப்புறமா நம்மளோட சிஸ்டம் ட்ரைவில் நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ரூஃப் ரூஃபர்ஸை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்னோடய சிஸ்டம் ட்ரைவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு எஃப்கோல்னு சொல்லி ஒரு புது ட்ரைவ் ஒன்று கிரேட் ஆகிருக்கு ஜஸ்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் எம்பி தான் ஃபிஃப்டி த்ரீ எம்பி தான் இருக்குது இது பூட் பூட் ட்ரைவு இதில் டாட் எஸ்எஸ்எச் அப்படின் எஸ்எஸ்ஹெச் அப்படின்னே ஒரு ஃபைல் இருக்குது இதில் எதுவுமே மாற்ற வேணாம் நம்ம என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு இதை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்னோட டெஸ்க்டாப்பில் ரன் ஆகுற காலி லினெக்ஸ் மூலமாக இந்த எஸ்டி கார்டை கனெக்ட் பண்ணிக்கிறேன் நான் ஸோ எனக்கு ரெண்டு டிரைவிங் இருக்கு ஒன் ட்வெண்ட்டி எயிட் எம்பி ஒன்று ஃபோர்டின் ஜிபி இந்த டுவெண்ட்டி எயிட் எம்பி மட்டும் தான் என்னோட விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் தெரிஞ்சிருச்சு அதனால தான் நான் லினக்ஸ் மிஷினில் பட் பண்ணியிருக்கேன் இதை என்ன பண்ணுறேன்னா அந்த ஃபோர்டீன் ஜிபிருக்கிறத வந்து நான் மவுண்ட் மவுண்ட் கொடுத்துக்கிறேன் இதில் தான் காலி லினெக்ஸ் ஆக்சுவலாக வந்து இன்ஸ்டால் ஆகியிருக்கு ஸோ நான் மவுண்ட் கொடுத்துறேன் அமௌண்ட் கொடுத்துட்டு கமான் ப்ரோம்டோ ஓப்பன் பண்ணிக்கிறேன் நான் கமண்ட் ஓப்பன் பண்ணிட்டு சிடி ஸ்லாஷ் மீடியா காலிக்குள்ளே போனோன்னா எங்கிட்ட ஒரு டிரைவர் இருக்குது இதுக்குள்ளே தான் நம்ம வந்து போகிறோம் எல்எஸ் கொடுத்தோம்னா காலி லினெக்ஸில் இருக்க எல்லா ஃபைல்ஸும் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் வேணா என்ன பண்ணுறேன் இதில் சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணோம் நான் இடிசி நெட்வொர்க் மேனேஜருக்குள்ளே போய்ட்டு எல்எஸ் கொடுக்குறேன் இதில் சிஸ்டம் கனெக்ஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த எஸ்டி கார்டை வந்து நான் மறுபடியும் ராஸ்பெரி பையில் போட்டுவிட்டு ராஸ்பெரி பையை பவர் அப் பண்ணப்புறமா அது வந்து ஒயர்டில் கனெக்ட் பண்ண போகுது அப்படின்னா ஆட்டமேட்டி வந்து நம்ம அதில் வந்து ஆர்ஜி ஃபார்ட்டிஃபை கனெக்ட்ரை வந்து கனெக்ட் பண்ணிடலாம் அது ஒயரில் கனெக்ட் ஆகும் ஐபி அட்ரெஸ்ஸை வாங்கிக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆக ஆரமிச்சிடும் இதே நம்மக்கிட்ட கீபோர்டோ மௌஸோ இருந்துச்சுன்னா நம்ம மேனுவலாகவே என்ன பண்ணலாம்னா ஒய்ஃபையை வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கிட்ட கீபோர்டோ மௌசோ இல்லை ஆனால் நம்ம வந்து அதில் ஒய்ஃபை கான்ஃபிகர் பண்ணி அதை எஸ்எஸ்எச் வழியாக ஆக்சஸ் பண்ணணும்னு பார்க்குறோம் தான் நம்ம எட்லாஸ் இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அதுக்காக நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா என்னோட ஒய்ஃபையை வந்து இந்த இடத்துல வந்து காப்பி பண்ணி அந்த ப்ரொஃபைல் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு அதை பற்றி ஒரு ப்ரீஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் என்ன கண்டென்ட்டை வந்து அந்த ஃபைல்குள்ளே போடணும் அப்படின்றத என்னோட இந்த காலையில் எக்ஸ்மிஷனில் அதுக்கான காப்பி இருக்குது நான் அதை காப்பி பண்ணிக்கிறேன் ஆக்சுவலாக டபிள்யூபிஎஸ் அப்ளிகண்ட் வச்சு நான் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி காலையில் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் ட்ரை பண்ணேன் அது ஒர்க் ஆகலை அதனால தான் நம்ம வந்து ஆல்டர்னேட் மெத்தடாக இந்த மாதிரி ப்ரொஃபைல காப்பி பண்ணிட்டு ஒர்க் பண்ண முடியுதான்னு பார்க்குறோம் ஸோ இதுக்குள்ளே இந்த ஃபைல்குள்ளே என்ன இருக்குன்றதை நான் காமிச்சிடறேன் டெப்ஸ் ஒன்றுன்றது தான் நான் கனெக்ட் பண்ண போகிற ஓகே டெஃப் ஒன் அப்படின்றது தான் நான் காப்பி பண்ண போகிறேன் அந்த ஃபைலு நான் கனெக்ட் பண்ண போகிறேன் அந்த ஒய்ஃபை நெட்ஒர்க்கு ஸோ டெஃபெக் ஒன் டாட் என்எம் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஃபைல்குள்ளே என்ன இருக்குன்றதை பார்க்கலாம் நானும்னு கொடுத்து டெஃசெக் ஒன் டாட் என்எம் கனெக்ஷன் கொடுத்துட்றேன் ஃபைன் இதில் கனெக்ஷன் டைப் இருக்குது ஐடி நான் கனெக்ட் பண்ண போகிற ஐடி டெஃப் ஒன் என்ன டைப்பு ஒய்ஃபை என்ன ஒயர்லெஸ் அடாப்டர் நார்மலாக ராஸ்பெரி ஃபைலில் வந்து ஒயர்லெஸ் லேண்ட் ஜீரோ இருக்கும் பர்மிஷன் வந்து டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டியை பொறுத்த வரைக்கும் காலி அப்படின்னு ஒரு யூசர் இருக்குது அந்த யூசர் காலிக்கு வந்து இந்த ஃபைல் ஆக்சஸ் பண்ண பர்மிஷன் கொடுத்துருக்கேன் கொடுத்துட்டு ஒய்ஃபைல வந்து நான் எதுவுமே பெருசாக கான்ஃபிகர் பண்ணலை ஜஸ்ட் வந்து எஸ்எஸ்ஐடி கொடுத்துட்டு டெஃப்செக் ஒன்று கொடுத்துட்டு மற்றதெல்லாம் பிளாங்காகவே விட்டாச்சு அப்புறம் ஒய்ஃபை செக்யூரிட்டியில் என்ன கீ மேனேஜ்மெண்ட் பிஎஸ்ஏ டபிள்யூபிஏ ப்ரீஷாட் கீ பிஎஸ்கே வந்து பாஸ்வேர்டு நம்மளுடைய எஸ்எஸ்ஐடியோட பாஸ்வேர்டு அதை கொடுத்துட்டு ஐபி ஐபிஓஷன் ஃபோரில் ஆட்டோமேட்டிக்காக கலெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்கு ஸோ இதுதான் இந்த ஃபைலில் டிஃபைன் பண்ணியிருக்கு மற்றபடி அந்த ஃபைலில் வேறு எதுவுமே இல்லை இதுக்கு நீங்கள் உங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களோட லேப்டாப்பில் ரன் ஆகிற காலி லினிக்ஸ்லேயே அந்த ஃபைல் வந்து அந்த டெம்ப்ளேட் வந்து இருக்கும் நம்ம நார்மலாக வந்து விஎம் மிஷினை வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்ட் கனெக்ஷன் வழியாக தான் பண்ணுவோம் ஒயர்ட் கனெக்ஷனுக்கும் இந்த ஃபைல் கிரியேட் ஆகும் ஸோ நம்மளோட காலி லினக்ஸ் மிஷினே அப்படியே டெம்ப்ளேட்டாக யூஸ் பண்ணி அந்த ஃபைலை கிரியேட் பண்ணிக்கலாம் இது என்னோட லேப்டாப்பில் இருக்க அந்த ஃபைல் ஐ ஜஸ்ட் ஷோ தாட் ஃபைல் இடிசிக்குள்ளே நெட்ஒர்க் மேனேஜருக்குள்ளே சிஸ்டம் கனெக்ஷன்ஸ்க்குள்ளே இது என்னோடய லேப்டாப்பில் ரன் ஆகிற காலி இலினெக்ஸோடய ப்ரொஃபைல் ஜஸ்ட் கேட்டின்னு கொடுத்து ஓஆர்டுன்னு கொடுத்துட்றேன் இட் ஆஸ் அது ஒரு நிமிஷம் சூடோ கொடுத்து கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு என்கிட்ட கொடுக்குறேன் ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு காமிச்ச ஃபைலும் இதுவும் சேம் தான் ஜஸ்ட் வந்து டைப்பு அதுக்கப்புறமா வந்து நம்ம எஸ்எஸ்ஐடி இன்ஃபர்மேஷன் எல்லாம் என்ட்ரு பண்ணியிருக்கோம் அதை பார்த்து நீங்கள் அப்படியே ஒரு வாட்டி என்டர் பண்ணிக்கோங்க இட்ஸ் நாட் அ பிக் ஃபைல் இதை அப்படியே பார்த்து அப்படியே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நைனில் என்ட்ரு பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிரும் இதை முடிஞ்சால் நான் ஏதாவது ஒரு போர்ட்டலில் அப்லோட் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை வந்து நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் ஃபைன் இந்த ஃபைலை காப்பி பண்ணியாச்சு அடுத்து நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா மவுண்ட் பண்ண அந்த எஸ்டி கார்டிலேருந்து சுடோ நானோ நெட்ஒர்க் மேனேஜருக்கு போயிட்டு இந்த நெட்ஒர்க் மேனேஜர் ஃபைல் ஃபோல்டருக்குள்ளே என்டர் கொடுத்து இங்கே ஐஎஃப் டவுனில் மேனேஜ் ஃபால்ஸ்னு இருக்கும் இதுக்கு பதிலாக மேனேஜ் ட்ரூன்னு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு சேவ் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு சின்ன விஷயத்த நான் மிஸ் பண்ணிட்டேன் சிஸ்டம் கனெக்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு எல்எஸ் ஐஃபன் எல்ன்னு கொடுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓனருக்கு வந்து ரீட் ரைட் அதர்ஸ்க்கு வந்து குரூப்புக்கு வந்து ரீடு அதர்ஸ்க்கு வந்து ரீடு அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கு இப்படி கொடுத்தா நம்ம வந்து நம்மளோட ட்ராஸ்பெரி பையை பூட் பண்ணும்போது இந்த ஃபைலை வந்து அதை எடுத்துக்கல அதனால என்ன பண்ணோம்னா ஜஸ்ட் சிஹெச் மோடுன்னு கொடுத்து சிக்ஸ் ஹண்ட்ரட்ன்னு கொடுத்து இதோட மோடை வந்து மாற்றிக்கோங்க இப்போ எல்எஸ்ஐஃபன் எல்ன்னு கொடுக்குறேன் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு மாறி இருக்கும் ஸோ இந்த மாதிரி மாற்றிக்கோங்க மாற்றிட்டு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த இடத்துல வந்து ஐஎஃப் கான்ஃப்ளிக் டவுனை வந்து அப் பண்ணி விட்ருங்க மேனேஜ் டீகல் டு ட்ரூ அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணிடுங்க ஓகே அடுத்தது நம்ம இதில் வேறு என்ன பண்ணணுன்னா ஜஸ்ட் வந்து சிடி நெட்வொர்க் இன்டர்ஃபேசஸ்குள்ளே போயிட்டு நெட்ஒர்க்குள்ளே போயிட்டு நானோன்னு கொடுத்து இன்டர்ஃபேஸஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இன்டர்ஃபேஸஸ்னு ஒரு ஃபைல் இருக்குது அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஐ நீட் டு கிவ் சூடோ சுடுன்னு கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆட்டோ ஒயர்லெஸ் லேண்ட் ஜீரோன்னு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒயர்லெஸ் லேன் ஜீரோ அப் ஆகும் ஐபிஸ் ஒயர்லெஸ் லேண்ட் ஜீரோ ஐநெட் டிஎச்சிபி அப்படின்னு கொடுத்து இந்த ஃபைலை சேவ் பண்ணிக்கோங்க டன்னு இன்னும் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் இருக்குது அந்த மாடிஃபிகேஷனை பண்ணிட்டோம்னா நம்மளோட எஸ் கார்டை கழட்டி ராசவரி பையில மாட்டிட்டு அதை பூட் பண்ணிடலாம் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு வந்து ஒரு ஐபி அட்ரஸ் அசைன் ஆகிடும் அது ஒய்ஃபையை கனெக்ட் பண்ணி ஐபி அட்ரஸ் அசைன் ஆகிடும் ஜஸ்ட் பவர் அப் பண்ணால் மட்டும் போதும் இன்னும் என்ன சின்ன மாடிஃபிகேஷனால் காலிலெக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட் டிஎம்னு ஒன்று ஆகுது இது எதுக்காக பண்ணுறேன் நம்ம ஃபஸ்ட் எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் இந்த நெட்ஒர்க் மேனேஜர் மூலமாக ஒரு ஒய்ஃபை ப்ரொஃபைல் கனெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆஃப்டர் லாகின் மட்டும் தான் கனெக்ட் ஆகும் ஸோ நம்ம டப்ளியூபிஎஸ் அப்ளிகேண்ட் ஒர்க் ஆகாததால் நம்ம இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணி ஆகணும் அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து காலி லினிக்ஸில் ஆட்டோ லாகினை எனேபிள் பண்ணி விட்ருவோம் ஸோ எஸ்டி கார்டை கனெக்ட் பண்ணிவிட்டு என்னோட ராஸ்பெரி பைய பவர் அப் பண்ணோன்னே அது பூட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகி காலி அப்படின்ற ஒரு யூசர் ப்ரொஃபைலுக்கு எடுத்துகிட்டு போயிடும் அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக ஒய்பைல கனெக்ட் ஆகிரும் கனெக்ட் ஆனவனே நம்ம எஸ்எஸ்எஸ் மூலமாக கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா லைட் டிஎம்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது ஜஸ்ட் லைட் டிஎம் கொடுத்து என்டர் கொடுங்க இதில் லைட் டிஎம்னு ஒரு கான்ஃபிக் ஃபைல் ஒன்று இருக்குது ஜஸ்ட் சுடோ நானோன்னு கொடுத்து லைட் டிஎம் டாட் கான் ஃபைலாக ஓப்பன் பண்ணிட்டு என்டர் கொடுங்க இதில் ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுன்னா நம்ம ஆட்டோ லாகினுக்கு மட்டும் எனேபிள் பண்ணோம் ஸோ அப்படியே க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட்டோ லாகின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஆட்டோ லாகின் யூஸ் இந்த இடத்துல ஜஸ்ட் டெலிட் பண்ணிவிட்டு லாகின் யூஸ் நேம் கொடுத்துருங்க காலின்ட்டு அடுத்த லைனை டெலீட் பண்ணிவிட்டு அந்த ஆஷை வந்து அந்த கமெண்ட்டை வந்து டெலீட் பண்ணிவிட்டு டைம் அவுட்டில் டைம் அவுட்டில் ஜீரோன்னு ஸ்பெசிஃபை பண்ணிடுங்க இதே மாதிரி க்ரால் பண்ணிங்கன்னா கீழே இந்த மாதிரி சீட் ஸ்டார்னு இருக்கும் அந்த இடத்துல பேம் ஆட்டோ லாகின் சர்வீஸை வந்து எனேபிள் பண்ணி விட்ருங்க அப்படியே இன்னும் மறுபடியும் கீழே க்ரால் பண்ணிங்கன்னா ஆட்டோ லாகின் யூசர் இருக்கும் இந்த இடத்துலையும் ஆட்டோ லாகின் யூஸரில் காலின் ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு ஆட்டோ லாகின் யூசர் டைம் அவுட்டில் ஜீரோன்னு ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கிறேன் நம்ம பண்ண வேண்டிய மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் பண்ணியாச்சு ஆட்டோமேட்டிக்காக இந்த எஸ்டி கார்டை கழுட்டி நம்ம ராஸ்பெரி பையில கனெக்ட் பண்ணிடலாம் கனெக்ட் பண்ணிவிட்டு அதை பவர் அப் பண்ணலாம் பவர் அடாப்டரில் ஜஸ்ட் பவரை கனெக்ட் பண்ணிங்கன்னா கனெக்ட் பண்ணிட்டு அதை உங்கள் லேப்டாப்லையோ இல்லை ஏதோ ஒரு அடாப்டர்லேயோ அதுக்கு பவரை வந்து சப்ளை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பூட் ஆகும் பூட் ஆன அப்புறமா அதுக்குன்னு ஒரு ஐபி அட்ரெஸ் அசைன் ஆகும் ஒய்ஃபையில் கனெக்ட் ஆகிட்டு ஐபி அட்ரெஸ் ஆகும் நம்ம அதை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கேருந்து எஜெக்ட் பண்ணிக்கிறேன் அந்த யூஎஸ்பியை எஸ்டி கார்டை என் விண்டோஸ் மிஷினுக்கு வந்துடும் விண்டோஸ் மிஷினில் வந்து நான் எஜெக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் கழட்டிட்டு எஸ்டி கார்டை கழட்டி ராஸ்பெரி பையில் போடுறேன் போட்டுட்டு பூட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறேன் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஃபோர் மினிட்ஸ் வெயிட் பண்ணோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக உள்ள லாகின் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து ஒய்ஃபைலையும் கனெக்ட் ஆகிருக்கும் ஒய்ஃபைல கனெக்ட் ஆனவனே நம்ம எஸ்எஸ்எச் பண்ணி பார்ப்போம் ஓகே நான் ராஸ்பரி பவர் பவர்அப் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஃபோர் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா அந்த மிஷினோட எஸ்எஸ்எச் பண்ண முடியுதான்றத ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஜஸ்ட் நான் ஃபஸ்ட்டு என்னோட ஐபி அட்ரெஸை செக் பண்ணிக்கிறேன் ஐபி அட்ரெஸ்ன்னு கொடுத்து நான் வேறு நெட்ஒர்க்கில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த நெட்ஒர்க்கில் கனெக்ட் பண்ணுறதுக்கு அல் ஜஸ்ட் மூவட் டெப்ஸ் எக் தான் என்னோடய ராஸ்பெர் பை கனெக்ட் ஆயிருக்கா அந்த நெட்ஒர்க்கு அதுலேயே நான் என்னுடைய மிஷினையும் கனெக்ட் பண்ணிக்கிறேன் நான் ஒரு வாட்டி அல்ஜஸ்ஸே சுடோ ஐஎஃப் கான்பிக் இடிஎஸ் ஜீரோ டவுன் இது என்னோடய லேப்டாப்பில் ரன் ஆகுற நெக்ஸ்ட் மிஷினில் பண்ணுறேன் ஐசே ஐஎஃப் கான்பிக் ஆப் இப்போ நான் ஐபி அட்ரஸை செக் பண்ணுறேன் ஃபார்ட்டி த்ரீ டாட் ஒன் எயிட்டி த்ரீ இல் எனக்கு ஐபி அட்ரஸ் என்ன இருக்குது என்னோட ஐபி அட்ரஸ் வந்து ஒன் எயிட்டி டூ ஒன் சிக்ஸ்டி எயிட் ஃபார்ட்டி த்ரீ டாட் ஒன் எயிட்டி த்ரீ அசைனாக இருக்கு ராஸ்பெரி பையோட ஐபி அட்ரெஸ் வந்து இதே ரேஞ்சில் தான் சைனாயிருக்கு ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஐல் ஜஸ்ட் சே எஸ்எஸ்எச் காலி அட் ஒன் எயிட்டி டூ ஒன் சிக்ஸ்டி எயிட் ஃபார்ட்டி த்ரீ டாட் டூ தேர்ட்டி சிக்ஸ் அசைனாக இருக்குது என்னோடய ராஸ்பெரி பையோட காலியில் நெக்ஸ்ட்மிஷனுக்கு ஸோ ஜஸ்ட் எஸ்எஸ்எச் கொடுத்த என்ட்ர கொடுக்குறான் எங்கிட்ட சம் ஏற்கனவே சில ஹோஸ்ட் ஃபைல் இருக்கிறதால இட் ரோஸ் மீ என் எரர் ஸோ என்ன பண்ணுறேன்னா இந்த அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நான் பேஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இந்த எரர் வராது ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்போ அதை தான் பண்ண போகிறீங்க ஸோ உங்களுக்கு அந்த எரர் வராது ஸோ ஐ ஜஸ்ட் அப்டேட்டடுட் இப்போ மறுபடியும் நான் எஸ்எஸ்ஹெச்சுன்னு கொடுத்து என்னோடய ராஸ்பெரி பையோட காலிட்டி நெக்ஸ்டோட கனெக்ட் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட் டைம் கனெக்ட் பண்ணுறதால ஜஸ்ட் எஸ் கொடுத்து என்ட்ர கொடுங்க பாஸ்வேர்டு கேட்கும் ஜஸ்ட் பாஸ்வேர்டு வந்து டிஃபால்ட்டை வந்து யூசர் நேமும் காலி தான் பாஸ்வேர்டும் காலி தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ காலியும் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுங்க ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ராஸ்பெரி பையோட காலி லினெக்ஸோடு கனெக்ட் ஆகிரும் யூ கேன் ஜஸ்ட் சே ஐபி அட்ரஸ் அண்ட் என்டர் ஸோ உங்களால் எஸ்எஸ்எச் மூலமாக ராஸ்பெரி பை காலி லினெக்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும் தேங்க் யூ